தமிழ் பேச்சு போட்டியின் முதலாவது சுற்றுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். போட்டியானது ரத்னபுரி உதவும் கரங்கள் அமைப்பும் யூனிட்டி யுகையும் சிறுகள் ஊடகத்தின் ஊடக அனுசரணையுடன் நடத்தப்படுகிறது. இப்போட்டியானது இலங்கையின் மலையக பகுதியில் உள்ள இளையவர்களின் பேச்சாற்றலை மேம்படுத்தும் முகமாகவே ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. முதலில் இப்போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து போட்டியாளர்களையும் வாழ்த்திக் கொள்வதோடு இப்போட்டியின் மூலம் இவர்களின் பேச்சாற்றலை உலகறிய வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும். எனவே மீண்டும் ஒரு முறை இப்போட்டியாளர்களை வாழ்த்துவதோடு இவர்களை தமது புள்ளிகள் மூலம் உற்சாகப்படுத்த வந்திருக்கும் நடுவர் அவர்களையும் வெண்முகத்தோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த முதலாவது சுற்றில் தனது பேச்சாற்றலை வெளிப்படுத்த வரும் போட்டியாளர்களை வருக வருக வென்று வரவேற்றுக் கொண்டு இன்றைய போட்டியாளர் யார் என்று பார்ப்போமா? எனது பெயர் ராமதாஸ் அனுசாந்த். நான் தரமாரியில் கல்வி கற்கின்றேன். எனது பாடசாலையின் பெயர் கேதகி புனித மரியாள் தமிழ் மகாவித்யாலயம். அகரம் எடே சிகரம் தொடே நிகழ்ச்சியில் தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு எச்சிரியானின் பணிவான வந்தனங்கள். உங்கள் முன்னிலையில் எனக்கு கிடைத்த தலைப்பு முதியோரை கணம் பண்ணுதல். வயதிலும் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்தவர் முதியோர். எமது குழந்தை பருவத்தில் எமக்கு உதவி செய்தவர்கள் முதியோர்கள் ஆவர். எனவே அவர்களது முதுமை பருவத்தில் அவர்களுக்கு உதவி செய்வது எமது கடமையாகும். முதியோர்கள் எனப்படுவர்கள் எமது பெற்றோரின் பெற்றோர் மற்றும் முதியவர்கள். இவர்களை நாம் இகழக்கூடாது. இவர்களது தளர்வு, மறதி, முதுமை போன்றவற்றை புரிந்து நடக்க வேண்டும். முதியோர்களை நாம் முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் சேர்த்தல் இன்றைய நாகரிகமாகிவிட்டது. அவ்வாறு நாம் செய்தல் கூடாது. ஏனென்றால் நாமும் முற்காலம் முதியோர்களாவோம் என்பதை மனதிற் கொண்டே செயற்பட வேண்டும். அவர்களது அனுபவம், அறிவு, அன்பு என்பன எமக்கு என்றென்றும் துணை செய்யும் என்பதை மறத்தல் கூடாது. முதியோர்களை போற்றி இலங்கை முழுவதும் அக்டோபர் முதலாம் திகதி முதியோர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. எனவே சிறுவர்களாகிய நாம் முதியோர்களை கணம் பண்ணுவோம் என கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். போட்டியாளரை வாழ்த்திக் கொண்டு நடுவரின் மனதில் இவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பார்ப்போமா? வணக்கம் அனுஷான். நீங்கள் முதியோரை பற்றி உண்மையாக ஒரு சிறப்பான ஒரு பேச்சை பேசியிருக்கிறீங்க. அதில் அந்த உழப்பில் சிறுவர்கள் முதியோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேணும், முதியோருக்கு நாங்கள் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்லொரு பேச்சை கொடுத்திருக்கிறீங்க. உண்மையில் நாங்கள் அந்த ஒவ்வொருவரும் அந்த சிறு வயதிலிருந்தே நல்ல விடயங்களை செய்தால் அது எங்களோட வாழ்க்கைக்கு நல்லொரு பிரயோசனமாகவும் எங்களோட வாழ்க்கையை ஒரு நல்லொரு பாதையிலையும் இட்டு செல்லும். அந்த வகையில் உங்களுடைய பேச்சு ஆற்றல் உண்மையாக மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்களுடைய பேச்சு ஆற்றல் இன்னும் இன்னும் மென்மேலும் வளர்ந்து உங்களுடைய பேச்சு திறனோடு உங்களுடைய அந்த கலை பண்பாடு உதவும் திறன் பெற்றோரை மதிக்கும் தன்மை போன்ற விடயங்களை வாழ்விலையும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும்னு சொல்லி உங்களுடைய பேச்சு மென்மேலும் வளர உங்களுடைய. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும்
நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். சிந்தை சிறப்பாய் மாறும் என்ற முயற்சிகளில் பல